ఓం శ్రీకాంతద్రుహిణోపమన్యుతపనస్కంధేంద్రనంద్యాతయ ప్రాచీనో గురవోపి యస్య కరుణాలేశాద్గతాఘౌరవం తం సర్వాదిగురుం మనోజ్ఞవపుషం మందస్మితాలంకృతం చిన్ముద్రాంకితముద్రపానినళినం చిత్తే శివం కుర్మహే నమస్సదసే నమస్సదసస్పతయే నమస్సకీనాం పురోకానాం చక్షుషే నమో దివే నమ పృథివీర్మః శంకర తొలైకాట్సి నేరలకు నమస్కారం. லலிதா சகஸ்ரநாமம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். 493வது நாமாவளி. மகாவீரேந்திர வரதா. மகாவீரேந்திர வரதா ராகிண்யம் பாஸ்வரூபிணி. வரதான மரமளிக்கிறவள், கொடுக்கிறவள் அப்படின்னு அர்த்தம். இந்திரஹா அப்படின்னா சிரேஷ்டமான அர்த்தம். வீரேந்திர வீரர்களும் தலைமை, மகாவீரேந்திர பெரிய வீரர்களுக்கு வரமளிப்பவள்னு அர்த்தம். இப்போ வந்து இந்த நாமாவளி பார்த்திங்கன்னா நம்ம இந்து மதத்தினுடைய சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா இறைவனுக்கு உருவம் உண்டு. ஆனால் ஒவ்வொரு உருவத்திற்கும் ஒரு தனிப்பண்பு உண்டு. அந்த தனிப்பண்பினாலே நாம் வணங்கினால் அதற்கு தனி பயனும் உண்டு. அந்த மாதிரி பார்த்திங்கன்னா இப்போது மகாலட்சுமி அப்படின்னா செல்வம், சரஸ்வதி கண்ணமுடின் கல்வி அப்படின்னு சொல்கிறோம். அது மாதிரி இந்த இடத்துல மகாவீரேந்திர வரதா அப்படின்னா பெரிய வீரர்களுக்கு வரமளிப்பவள் அப்படின்னு சொன்னால், அந்த காலத்தில் ஒரு 2000-3000 வருஷத்துக்கு முன்னாடி அடிக்கடி யுத்தம் நடக்கும், அரசர்கள் சண்டையை சந்தித்தார்கள். அதனால் அவன் சாமிகிட்ட என்ன கேட்டிருக்க முடியும், வீரத்தை தான் கொடுன்னு கேட்கணும். அப்படி தலை சிறந்த வீரர்களுக்கு வரமளிப்பவள் அப்படின்னா அந்த பயமற்ற பண்பு கொடுக்குறவன் அர்த்தம், தைரியத்தை கொடுக்குறவன் அர்த்தம், ஜெயத்தை கொடுக்குறவ, துணிச்சலை கொடுக்குறவ அப்படின்னு அர்த்தம். அப்படி ஒரு விஷயம் என்ன, அந்த அது அவசியம், அந்த காலத்துக்கு அது அவசியமாக இருந்தது. அதனால் அடிக்கடி வீரர்கள் துர்கையை வணங்கி இருக்கிறார்கள். அரசர்களுடைய பரம்பரை மரபு இருக்குல்ல, ஒவ்வொருத்தரா ஒரு ராஜாவோட ராஜா அப்பா தாத்தா அந்த பரம்பரை மரபில் பார்த்திங்கன்னா அவள் கையில் வச்சுருக்கிற வாள், அவளுடைய கொலைக்கருவிகளில் அம்பாள் ஆவாகனம் பண்ணியிருப்பாள். அதை வந்து ரொம்ப கவனமாக இருக்கும், இது இன்னாருடைய வாளுங்கிறதுல வெளியில் பார்க்குறது தெரியாது, ஆனால் அவள் பார்த்தா இது நம்மளுடைய வாள்னு சொல்லுவாள். இந்த பரம்பரையே ஒரு வாளை வச்சுருப்பாள். அந்த மாதிரி ஒரு சிறப்பெல்லாம் அந்த வாளுக்கு இருக்குது. புறப்பொருள் வெண்பா மாலை அப்படின்னு தமிழில் புறநானூறு இதெல்லாம் வீரத்தை பற்றி பேசுகிற விஷயங்கள். அதில் பார்த்திங்கன்னா நினைத்து பார்க்க முடியாத ஒரு வீரம், எதிரிய குத்துறது தான், ஈட்டி மாதிரி வச்சு குத்தி சுழட்டுறது தான். அப்படி சுழட்ட முடியுமா, யோசித்து பாருங்க. குத்துற ஆயுதமே ஒரு பெரிய கொடுமை. எதிரி அவன் கவச்சம் போட்டுருப்பான், சண்டை போடுறதுக்கு மிகப்பெரிய விஷயமாக இருப்பான்னா அப்படி குத்தி அதை கையால் சுழட்டலாம் அப்படின்னா அப்போ எவ்வளோ பலம் உடம்பில் அவனுக்கு இருக்கணும். அந்த பலத்தை அப்படியே அனுகிரகமாக வழங்கக்கூடியவ மிகப்பெரிய அம்பாள் வந்து எந்த விக்கிரகத்துக்கு உள்ளே வராளோ அந்த பண்புடையவளாய் அவர்களுக்கு அருள்வாள். அப்படி புரிஞ்சுக்கணும் நம்ம. கருணையே இல்லாதவள் அம்பாளை புரிஞ்சுக்க முடியாது. பெரிய கருணை கருணாரச சாகரம் அப்படி இருக்கிற அம்பாள் தான் மகாரௌத்ரமாக இருக்கா, வீரர்களுக்கு வரம் கொடுக்குறவளாக இருக்கா. அது மாதிரி ஒரு பூசனை முறை. அதில் ரொம்ப போர்க்களத்தில் பாரம்பரியமாக சண்டை போட்டு அவா வம்சத்தில் வந்தவாளுக்கு இந்த அம்பாள் வந்து வால் போட்டுக்கிறதுன்னே ஒரு வழிபாட்டு முறை இருக்குது. துர்கத்துக்கு வழிபாடே வீரமாக தான் இருக்கும்.
பயமாக இருக்கும் நமக்குலாம். ஒரு பெரிய அருவாள் எடுத்து அப்படி மேலே வெட்டிக்குவோம், வால் எடுத்து அதுலேருந்து ரத்தம் வரும், அதை அப்படியே மஞ்சத்தூளை வச்சு அமுக்குவான். அந்த மாதிரி வீரர்களுக்கு வரமளிப்பவள், அந்த சாமியினுடைய குணம். அம்பாள் வந்து எந்த தன்மையில் வணங்கப்படுறாலும் அந்த குணம் அவள், அவளே தான் கருணை, அவளே தான் ரௌத்ரம். அந்த மாதிரி வீரர்கள் வணங்கி இருக்கிறார்கள். நமக்கு கல்வி வேணும், அம்பாள் கையில் வீணையை கொடுத்தோம், புத்தகத்தை கொடுத்தோம். நமக்கு செல்வம் வேணும், அம்பாள் கையில் பொற்காசு கொடுத்தோம். அது மாதிரி நமக்கு வீரம் வேணும், அம்பாள் கையில் வாழை கொடுத்தோம். அந்த மாதிரி இந்த வீரர்களுக்கு வணங்கக்கூடிய துர்கையினுடைய சொரூபத்தை மிகச் சிறப்பாக சொல்லுகிறது இந்த நாமாவளி. இது வந்து யுத்தத்தில் வெற்றி பெறுவதற்காக வணங்கப்பட்ட ஒரு கடவுள். இதில் அம்பாள் வந்து பெரிய கத்தி வச்சுருக்கிறதா சொல்கிறா, அற்புதமாக இருக்கும். அந்த வாலில் வந்து முகம் பார்ப்பார்கள் வீரர்கள், தங்களுடைய முகத்திலே வாலிலே தன்னுடைய முகத்தை வந்து வாலால் பார்க்குற வால் வச்சுருக்கிற வா, அவ்வளோ பல பலன் இருக்குன்னு அர்த்தம். இந்த இன்றைக்கி இருக்கா மாதிரி 2000 வருஷத்துக்கு முன்னாடி கண்ணாடி அப்படிங்கிற சயின்ஸே இல்லை. அப்போ முகம் பார்த்துட்டுருக்கான், தலை வாரின்னு இருக்கான். அப்போ அந்த வீரனுடைய முகத்தை அந்த வாலில் பார்க்குறது, வால் சாத்துறதுன்னு அம்பாளுக்கு ஒரு பழக்கம் இருக்குது. நால்கோல் வால்கோல் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருக்கான். வால் மன்னவனுடைய வாலுக்கு வீரர்கள்லாம் சேர்ந்து ஒரு பூஜை போடுவாராம், அந்த மாதிரி ஒரு வழக்கம் இருக்குது. மிகச்சிறந்த வீரர்களாக இருந்தால் அவர்களுடைய பரிசு என்னவாக இருக்கும் உமையம்மை அப்படின்னா, வெற்றி பரிசு. அப்படி தானே வெற்றி இருக்கிற பொருள், எதிரியை அழித்து அவனிடத்திலிருந்து பெற்ற அவன் பயந்து கட்டிய கப்பம், அதுதான் அம்பாளுக்கு மிகச்சிறந்த ஒரு படைப்பாக சொல்லப்படுகிறான். வீரர்களுக்கு அனுகிரகம் பண்ணுற அம்பாள் எப்படி இருப்பா பார்த்துக்கோ. அம்பாளுக்கு வால் சாத்துறதுன்னு வழக்கம் இருக்குது, தங்கத்தில் சாத்துறது உண்டு. இன்னொன்று என்னென்னா, இதே வந்து ஒரு பெரிய யாகம். அந்த யாகத்தில் சோமலதா அப்படின்னு ஒரு லதை, ஒரு கொடி, அந்த கொடியில் ஏதோ பண்ணி ஹோமம்லாம் பண்ணுவாள். அதை ஒரு பாத்திரத்தில் வச்சுருப்பான். அந்த பாத்திரத்தை, அந்த பாத்திரத்துக்கும் வீரேந்திரம்னு தான் பேர், மகாவீரேந்திரம்னு. அந்த பாத்திரத்துக்கு வெறும் பாத்திரம், அதுவும் வெற்றியை குதிச்சு உள்ளதாக தான் இருக்கும். அது சரி, இதை நம்ம வந்து வழிபாடு பண்ணினா என்ன பலன், மகாவீரேந்திர வரதா அப்படின்னு நாம் டெய்லி சொல்லிகிட்டே இருக்கோம். என்ன பலன் அப்படின்னா, இப்போது நிறைய போக்குவரத்து வண்டி வச்சுருக்கோம், சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நடக்கிறது, அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் வெளியில் போகும்போது இந்த நாமாவளியை சொல்லிட்டு போனால் எந்த விதமான ஒரு கெட்டதும் நம்மளை அண்டாது. நம்ம அழகாக வண்டி ஓட்டின்னு அழகாக போயிட்டு அழகாக வந்துடும். அந்த மாதிரி ஒரு விஷயம். அதே மாதிரி நிறைய நம்ம ஒரு செல்வம், ஏதோ ஒரு கஷ்டப்பட்டு ஒரு வீடு கட்டுறோம், இல்லை ஒரு கார் வாங்குகிறோம் அப்படின்னா, அது பேரில் திருஷ்டியாக இருக்கும். அப்படியே நம்ம கஷ்டப்படுறது நமக்கு தெரியும், எவ்வளோதோ கஷ்டப்படுவோம், ஆனால் மற்றவாளுக்கு இதுதான் வாங்கிட்டான், இதை வாங்கிட்டான், அதுவே வந்து ஒரு வளர்ச்சியற்ற பண்பை நமக்கு கொடுத்துரும், அந்த பார்வையே. அந்த மாதிரி திருஷ்டி தோஷத்தை இந்த அம்பாள் நிவர்த்தி பண்ணும். இவளுக்கு ரொம்ப பிரீதியே என்னன்னு கேட்டிங்கன்னா, பூசணிக்காதான், அதை வந்து வெட்டி குங்குமத்தை தடவி வைக்கிற வழக்கம் இருந்திருக்கு, வழிபாட்டு வழக்கம். அதை செய்து திருஷ்டியை நிவர்த்தி பண்ணி அனைத்து நன்மைகளையும் பெறுவோமாக. அயம் தர்மஹா உத்தரோத்தராபிவிருத்தி ரஸ்து.